நான் ஒரு டாக்டராக இருந்திருந்தால் பல உயிர்களை காப்பாற்றி இருப்பேன் இதை எப்படி ஆங்கிலத்தில் சொல்லலாம் இஃப் ஐ ஹேட் பின் அ டாக்டர் ஐ வுட் ஹேவ் சேவ்டு மெனி லைஃப் இந்த வாக்கியத்தில் முதல் பாகத்தில் என்ன வருதுனாக்கா ஹேட் பீன் வருது இந்த வாக்கியத்தில் முதல் பாகத்தில் பீன் அப்படின்னு வருது ரெண்டாவது பாகத்தில் அப்படின்னு வருது இந்த ரெண்டையும் ஞாபகம் வச்சிட்டாக்கா இந்த மாதிரியான வாக்கியங்கள் அமைப்பது ரொம்ப எளிதாக இருக்கும் இன்னும் சில உதாரணங்களை பார்ப்போம். If I had been a lawyer, I would have fought for justice. நான் ஒரு வழக்கறிஞராக இருந்திருந்தால், நீதிக்காக போராடி இருப்பேன். இதிலே பார்த்தீங்கன்னாக்கா முதல் பாகத்தில் had been வருது, ரெண்டாவது பாகத்தில் would have வருது. இஃப் If I had been a teacher, I would have molded my students. கிரேட் நான் ஒரு ஆசிரியராக இருந்திருந்தால் என் மாணவர்களை பெரும் தலைவர்களாக உருவாக்கி இருப்பேன் இந்த மாதிரியான வாக்கியங்களை நீங்களும் முயற்சி செஞ்சு கமெண்ட்ஸ் போடுங்க நீங்க ஞாபகத்தில் வைக்க வேண்டிய விஷயம் என்னன்னா முதல் பாகத்தில் இருக்கும் ரெண்டாவது பாகத்தில் இருக்கணும் இந்த மாதிரியான வாக்கியங்களை இன்னொரு விதமாக கூட பயன்படுத்தலாம் இஃப் ஐ ஹேட் ரன் ஃபாஸ்ட் ஐ ஐவ் ஒன் ரேஸ் நான் வேகமாக ஓடி இருந்தால் பந்தயத்தில் வெற்றி பெற்றிருப்பேன் இந்த வாக்கியத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஹேட் பீன் கிடையாது இதில் வந்து ஹேட் மட்டும் போட்டால் போதும் இஃப் ஐ ஹேட் ரன் ஃபாஸ்ட் ஐ வட் ஹவ் ஒன் த ரேஸ் முதல்ல ஹேட் பீன் வந்த போது ஒரு நிலைமை பற்றி சொல்கிறோம் ஒரு லாயர் அந்த மாதிரி எல்லாம் சொல்லும்போது ஹேட் பீனு இங்கே வந்து ஒரு செயலை பற்றி சொல்கிறோம் ஹேட் ரன் அதனால் இங்கே வந்து பீனுடைய அவசியம் கிடையாது இஃப் ஐ ஹேட் ரன் ஃபாஸ்ட் ஐ வுட் ஹாவ் ஒன் த ரேஸ் நான் வேகமாக ஓடியிருந்தால் பந்தயத்தில் வெற்றி பெற்றிருப்பேன் இஃப் ஷி ஹேட் கம் ஏர்லியர் ஷி வுட் ஹாவ் அட்டெண்டட் த இன்டர்வியூ அவள் சற்று முன்பே வந்திருந்தால் அந்த நேர்காணலில் பங்கு பெற்றிருப்பாள் இஃப் ஐ ஹேட் ஸ்டடிட் வெல் ஐ வுட் ஹாவ் பாஸ்ட் தி எக்ஸாம் நான் நன்றாக படித்திருந்தால் தேர்வில் வெற்றி பெற்றிருப்பேன் இஃப் தே ஹேட் வாக்ட் ஃபாஸ்ட் தே வுட் ஹாவ் ரீச் இன் டைம் அவர்கள் இன்னும் வேகமாக நடந்திருந்தால் நேரத்தில் சேர்ந்திருப்பார்கள் இதுவரைக்கும் பார்த்த வாக்கியங்கள் எல்லாம் நம்ம வச்சு அமைச்சிருந்தோம் இதே வாக்கியங்களை வந்து குட் வச்சும் நாம் அதை வந்து உருவாக்கலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இஃப் ஐ ஹேட் மெனி லைஃப் அப்போ வந்து இதுக்கு என்ன அர்த்தம்னா நான் ஒரு மருத்துவராக இருந்திருந்தால் நான் பல உயிர்களை காப்பாற்றி இருக்க கூடும் உட்டுன்னு வரும்போது காப்பாற்று இருப்பேன் குட்டுன்னு வரும்போது காப்பாற்ற இருக்க கூடும் இப்போ நீங்கள் சுலபமாக மனசில் வச்சுக்கிறதுக்கு இந்த குட் ஆங்கிலத்தில் குட்டும் தமிழில் கூடும் ரெண்டும் ஒரே மாதிரியான சத்தம் தானே அதனால் குட்னா கூடும் அப்படின்னு நீங்கள் யாபிச்சு இப்போ நம்ம பார்த்த எல்லா சென்டென்ஸுமே குட் வச்சு பயன்படுத்தலாம் இப்போ இஃப் ஐ ஹேட் பீன் அ லாயர் ஐ குட் ஹாவ் ஃபாட் ஃபார் ஜஸ்ட்டு நான் ஒரு வழக்கறிஞராக இருந்திருந்தால் நான் நீதிக்காக போராடி இருக்க கூடும் இஃப் ஐ ஹேட் ஐ குட் ஸ்டூடெண்ட்ஸ் இன்டூ கிரேட் லீடர்ஸ் நான் ஒரு ஆசிரியராக இருந்திருந்தால் என்னுடைய மாணவர்களை பெரும் தலைவர்களாக உருவாக்கி இருக்க கூடும் இஃப் ஐ ஹேட் ரன் ஃபாஸ்ட் ஐ குட் ஹாவ் ஒன் த ரேஸ் நான் வேகமாக ஓடி இருந்தால் நான் அந்த பந்தயத்தில் வெற்றி பெறுக்க கூடும்

தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க பெல் ஐக்கனையும் அழுத்திடுங்க நன்றி வணக்கம்